காலை வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் 8ஆம் வகுப்பில் உள்ள இயல் 4-இல் இடம்பெறக்கூடிய பல்துறை கல்வியினுடைய வினா விடைகளை பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அதில் வந்து சிறுவினா குறுவினா சரியான விடை கோடிட்டவெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதில் 2வது சிறுவினாவிற்கான விடையினை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். 2வது சிறுவினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் கல்வி பற்றி திருவிக்கா கூறுவனவற்றை எழுதுக. அறிவியல் கல்வியை பற்றி திருவி கல்யாண சுந்தரனார் என்ன சொல்கிறாரு அப்படின்றத கேட்டிருக்காங்க. அறிவியல் கல்வி பக்கம் எண் 77 உங்களுக்கு இதற்கான விடையானது கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கே அறிவியல் கல்வி என்று இங்கே கொடுத்துருக்காங்க. அதனுடைய விடையினை நாம் இப்பொழுது எழுதி கொள்ளும். புத்தகம் இருக்கிறவங்க புத்தகத்திலே வந்து குறித்து கொள்ளுங்கள். இல்லாதவர்கள் என்ன பண்ணணும், கரும்பலகையினை பார்த்து எழுதி கொள்ள வேண்டும். இப்போ உலக வாழ்விற்கு விடை, உலக வாழ்விற்கு, உலக வாழ்விற்கு மிக 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 இன்றியமையாதது 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 அறிவியல் என்னும் அறிவியல் என்னும் அறிவியல் என்னும் அறிவுக்கலை அறிவு கலை உடற்கூறு உடற்கூறு உடலோம்பு முறை உடலோம்பு முறை உடலோம்பு முறை பூத பௌதீகம், பூத பௌதிகனா இயற்பியல் மாற்றம், பூத பௌதீகம், பூத பௌதீகம் மின்சாரம், மின்சாரம் நம்மை நம்மை சூழ்ந்துள்ள என்ன கொடுத்துருக்காங்க, அறிவியல் கல்வி பற்றி திருவிக்கா கூறுவனவற்றை எழுதுக. உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாத ஒரு கல்வி என்னன்னு பார்த்திங்கன்னா அறிவியல். அறிவியல் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு செயலுமே வந்து நம்மளால் செய்ய முடியாது இல்லையா. அப்போ நம்ம செயற்கைக்கோளை வந்து விண்ணில் ஏவிறோம் அப்படின்னு சொன்னால் அறிவியல் தான் நமக்கு மிக முக்கியமாக இருக்கின்றது. அப்போது காலையிலேருந்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லாம் பார்த்திங்கன்னா அறிவியல் சாதனங்களை கொண்டு தான் நம்ம செய்கிறோம். அதுதான் சொல்லியிருக்காங்க, உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல் என்னும் அறிவு கலை உடற்கூறு உடலோம்பு முறை பூத பௌதீகம் மின்சாரம் மின்சாரம் நம்மை சூழ்ந்துள்ள நம்மை சூழ்ந்துள்ள செடி செடி கொடி செடி கொடி பறவை விலங்கு பறவை விலங்கு இது வரைக்கும் போதும். கோள் இயக்கம் கணிதம் அகத்தினை முதலியன வேண்டும் முதலியன வேண்டும். இதில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஏதாவது ஒரு 5 எழுதுனா கூட போதும். பறவை விலங்கு முதலியன வேண்டும். அடுத்தது இந்நாளில் 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 இவைகளை பற்றிய இந்நாளில் இவைகளை பற்றிய இவைகளை பற்றிய பொது அறிவாதல் பொது அறிவாதல் பொது அறிவாதல் பெற்றே தீரல் வேண்டும் பெற்றே தீரல் வேண்டும் பெற்றே தீரல் வேண்டும் புற உலக ஆராய்ச்சிக்கு புற உலக ஆராய்ச்சிக்கு புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் அறிவியல்
கொழு கொம்பு போன்றது. கொழு கொம்பு, கொழு கொம்பு போன்றது. ஃபர்ஸ்ட் செகண்ட் சிறுவினா, இரண்டாவது சிறுவினா என்ன கேட்டிருக்காங்க? அறிவியல் கல்வி பற்றி திரிவிக்கா கூறுவனவற்றை எழுதுக. உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல் என்னும் அறிவுக்கலை. எது எதுக்கெல்லாம் இந்த அறிவியல் வந்து பயன்படுது பார்த்தீங்கன்னா, உடற்கூறு, உடலோம்பு முறை, பூத பௌதிகம், மின்சாரம், நம்மை சூழ்ந்துள்ள செடி கொடி பறவை விலங்கு முதலியனும் வேண்டும். இந்நாளில் இவைகளை பற்றிய பொது அறிவாதல் பெற்றே தீரல் வேண்டும். புற உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழு கொம்பு போன்றது. பக்கமின் 77 உங்களுக்கு புத்தகத்தில் இதனுடைய விடையானது இருக்குது. புத்தகம் இல்லாதவர்கள் தமிழ் நோட்டில் வந்து எழுதி வைத்து கொண்டு படிக்க வேண்டும். அடுத்தது நெடுவினா. நெடுவினா நெடுவினால முதலாவது நெடுவினா என்ன வந்து கேட்டிருக்காங்கன்னா, காப்பிய கல்வி. காப்பிய கல்வி, காப்பிய கல்வி குறித்து, காப்பிய கல்வி குறித்து திருவிக்கா திருவிக்கா கூறும் திருவிக்கா கூறும் செய்திகளை செய்திகளை தொகுத்து எழுதுக. தொகுத்து எழுதுக. இதற்கான விடை வந்து பக்கம் எண் 75 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு கரும்பலகையில் எழுதி போடல. பக்கம் எண் 75 இதனுடைய விடையானது கொடுக்கப்பட்டுள்ளது. காப்பிய கல்வி, அதாவது காப்பிய கல்வின்னு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு தலைப்பிட்டு கொடுத்துருக்காங்க. வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று. அதிலிருந்து நீங்கள் லாஸ்டில் இன்பம் நுகருங்கள். அது வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களுடைய புத்தகத்தில் வந்து குறித்து கொள்ள வேண்டும். வாழ்விற்குரிய இன்பத்துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று, அது தலையாயது என்று கூறலாம். நம் தமிழர்கள் நாம் பாட்டின்பத்தை நுகர வேண்டுமில் நாம் எங்கு செல்ல வேண்டும்? தமிழ் இலக்கியங்களுக்கிடையே அன்றோ, தமிழில் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன. அதாவது தமிழில் வந்து நிறைய பாடல்கள் இலக்கியங்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இயற்கை ஓவியமாக 10 பாட்டு, இயற்கை இன்பமாக கலித்தொகை, இதெல்லாம் வந்து இருக்குது. இந்த நூல்களெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காப்பிய கல்வி இதுலேருந்து நீங்கள் ஒரு 5 வரிகள் வரா மாதிரி நீங்கள் எழுதி கொண்டாலே போதுமானது. அடுத்ததாக சிந்தனை வினா. சிந்தனை வினா உங்களுக்கு புத்தகத்தில் இல்லை, அதனால் நான் உங்களுக்கு கரும்பலகையில் எழுதி போடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய தமிழ் நோட்டில் வந்து எழுதி வைத்து கொண்டு படியுங்கள். சிந்தனை வினா. சிந்தனை வினா திருவிக்கா திருவிக்கா குறிப்பிடும் திருவிக்கா குறிப்பிடும் பல்துறை கல்வியில் திருவிக்கா குறிப்பிடும் பல்துறை கல்வியில் நீங்கள் நீங்கள் எதனை கற்க விரும்புகிறீர்கள் எதனை கற்க விரும்புகிறீர்கள் விரும்புகிறீர்கள் ஓ சிந்தனை என்ன கொடுத்துருக்காங்க, திருவிக்கா குறிப்பிடும் பல்துறை கல்வியில் நீங்கள் எதனை கற்க விரும்புகிறீர்கள் என்ற ஒரு சிந்தனை வினாவானது இங்கே வந்து கேட்டிருக்காங்க. நிறைய வந்து கல்வி முறைகளை வந்து திருவிக்கா சொல்லியிருக்காங்க. காப்பிய கல்வி, இசைக்கல்வி, இயற்கை கல்வின்னு அதில் வந்துட்டு உங்களுக்கு
எந்த கல்வி வந்து பிடிக்கும், ஏன் வந்து அதனை நீங்கள் கற்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. அதற்கான விடை திருவிகா குறிப்பிடும் திருவிகா குறிப்பிடும் பல்துறை கல்வியில், பல்துறைனா பல வகையான கல்விகள், பல்துறை கல்வியில் நான் அறிவியல் கல்வியை கற்க விரும்புகிறேன். கற்க விரும்புகின்றேன். காரணம் என்னவென்றால் தமிழ்மொழி அறிந்த எனக்கு அறிவியல் பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ளவும் பல புதுமையான செய்திகளை தமிழ்படுத்தவும் அறிவியல் கல்வி கற்க விரும்புகிறேன். இங்க என்ன சிந்தனை வினா வந்து கொடுத்துருக்காங்க? திருவிகா குறிப்பிடும் பல்துறை கல்வியில் நீங்கள் எதனை கற்க விரும்புகின்றீர்கள்? இப்போ திருவிகா குறிப்பிடும் பல்துறை கல்வியில் நான் அறிவியல் கல்வியை கற்க விரும்புகிறேன். ஏன் வந்து அறிவியல் கல்வியை வந்து நம்ம கற்கணும் அப்படின்ற காரணம் சொல்லியிருக்கோம். காரணம் என்னவென்றால், தமிழ்மொழி அறிந்த எனக்கு அறிவியல் பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ளவும், பல புதுமையான செய்திகளை தமிழ்படுத்தவும். நிறைய கோள்களுடைய பெயர்கள்லாம் வந்து பிற மொழிகள்லாம் வந்து இருக்கு இல்லையா. நிறைய கண்டுபிடிப்புகள் மருத்துவத்தில் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலம் வழியில் தான் வந்து இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து நம்ம தமிழ் மொழியில் வந்து மொழிபெயர்க்கணும். அதுதான் வந்து பாரதியாருடைய ஆசை. இப்போ தமிழ் படுத்தவும் அறிவியல் கல்வி கற்க விரும்புகின்றேன் அப்படின்ற விடையை வந்து நம்ம இங்கே எழுதணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்ததாக நமக்கு ஆன்ற குடிப்பிறத்தில் வந்து நம்ம பாதி விடைகள் தான் வந்து எழுதியிருக்கும். அதனுடைய மீதியினை நாம் இப்பொழுது எழுதுவோம். ஆன்ற குடிப்பிறத்தல், அது வந்து உங்களுக்கு ஒரு கட்டுரையாக வந்து கேட்டிருக்காங்க. அதில் பாதி விடைகளை நம்ம வந்து சென்ற வகுப்பில் வந்து எழுதிட்டோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியினை பற்றி நாம் எழுதுவோம். ஆன்ற
குடிப்பிறத்தல் ஆன்றன சிறந்த குடியில் வந்து பிறக்க என்னென்ன வழிமுறைகள் இல்லைந்து என்ன வினா வந்து கேட்டிருந்தாங்க. திருக்குறளின் கருத்தை திருக்குறளின் கருத்தை பின்பற்றி நடந்த சகாதேவன் கதையை சுருக்கி எழுதுக. இப்போ ஆன்ற குடி பிறத்தல் வந்து நம்ம திருக்குறளின் கருத்தை பின்பற்றி நடந்த சகாதேவனுடைய கதையை வந்து சுருக்கி எழுதுக. அதில் வந்து பாதி வந்து உங்களுக்கு நான் எழுதி போட்டுவிட்டேன். அதனுடைய தொடர்ச்சியினை இப்பொழுது நாம் எழுதுவோம். அதில் வந்துட்டு நம்ம முன்னுரை எழுதியாச்சு, காணாமல் போன வேட்டி இதெல்லாம் நம்ம எழுதி விட்டோம். இப்போ திருக்குறள் வகுப்பு அடுத்த தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சைட் ரீடிங். நீங்கள் என்ன பண்ணணும், திருக்குறளின் வகுப்பு இல்லைன்னா திருக்குறள் வகுப்புன்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். திருக்குறள் வகுப்பு சிகாமணியினுடைய மகன் யாரு? சகாதேவன். சிகாமணியின் மகன் சகாதேவன் அவனும் அந்த ஆசிரியரின் பள்ளியில்தான் நான்காம் வகுப்பு நான்காம் வகுப்பு படிக்கிறான் நான்காம் வகுப்பு படிக்கிறான் வேட்டி விஷயத்தை. இது என்னது, வேட்டி ஆசிரியரோட வேட்டி வந்து காணாமல் போயிடும் இல்லையா, அதுதான் வந்து படிக்கிறான் வேட்டி விஷயத்தை அந்த பையனிடம் அவர் காட்டிக்கொள்ளவில்லை. அடுத்தது அன்புடைமை. என்ன திருக்குறள் வந்து எடுத்தாரு, அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அது வந்து திருக்குறளில் இதுவரைக்கும் நீங்கள் எழுதுனா போதும். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் என்னும் குறளை நடத்தினார் என்னும் குறளை நடத்தினார் அப்பன் திருடனாக இருக்கலாம் மகன் நல்லவனாக இருப்பான் என்று விளக்கம் தந்தார். இதுவரைக்கும் நீங்கள் எழுதி கொண்டால்
போதுமானது. அடுத்தது முடிவுரை. முடிவுரை வள்ளுவரின் குறட்பாக்கள். ஒருவரின் மனதை மாற்றம் செய்யும் என்பதில் ஐயமில்லை என்பதை இக்கதையின் வாயிலாக அறிய முடிகிறது. இப்போ திருக்குறள் வகுப்பில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சிகாமணியினுடைய மகன் சகாதேவன் அந்த ஆசிரியருடைய தலைமை ஆசிரியருடைய பள்ளியில் தான் வந்து படிக்கிறான். அவனுக்கு வந்து அந்த வேட்டி விஷயத்தை பற்றி அந்த ஆசிரியருக்கு கண்டிப்பாக நல்லாவே தெரியும். சிகாமணி தான் வந்து எடுத்திருப்பான்னு. இருந்தாலும் அந்த ஆசிரியர் வந்து என்ன பண்ணல, அந்த மாணவன்கிட்ட வந்து கேட்கல. அதுக்கு காரணமாக என்ன பண்ணுறாரு, அப்போது திருக்குறள் வகுப்பு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. திருக்குறளில் வந்து பண்புடைமை என்ற குறளில் வந்து ஒரு திருக்குறள் வந்து கொடுத்துருந்தாங்க. என்னது, அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்ற திருக்குறளை வந்து எடுத்தாங்க. அப்போது அப்பன் வந்து திருடனாக இருக்கலாம், அப்பன் திருடனாக இருந்தாலும் மகன் வந்து நல்லவனாக தான் இருப்பான், அவன்கிட்ட நல்ல குணங்கள் வந்து இருக்கும், அப்படிலாம் வந்து திருவள்ளுவர் கூறியிருக்கிறாருன்ட்டு ஒரு திருக்குறளை வந்து எடுக்கிறார். அப்போது வந்து தன் அப்பா செய்தது வந்து தவறு, இந்த வேட்டியை வந்து நம்ம என்ன பண்ணிடணும், ஆசிரியர்கிட்ட வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணமூர்த்தி என்ற ஒரு பையன்ட்ட கொடுத்து வந்து அவன் கொடுக்க சொல்லிடுவான். அப்போ இந்த திருக்குறளை கற்று அவன் மனம் திருந்தி விடுகின்றான். அவனுடைய மனமானது அந்த பொருளை வந்து வைத்து கொள்ள விரும்பவில்லை. அப்பா வந்து திருடினாலும் நம்ம இந்த பொருள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, மகன் நல்லவனாக இருப்பான் என்று அந்த திருக்குறளினுடைய விளக்கத்தை வந்து கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் முடிவுரையில் வந்து வள்ளுவரனுடைய குறட்பாக்கள் ஒருவருடைய மனதை மாற்றம் செய்யும், அதனால தான் திருக்குறளை வந்து அறநூல் என்று சொல்கிறாங்க. வாழ்க்கைக்கு தேவையான நற்கருத்துக்களை வந்து திருக்குறளில் இருப்பதனால் திருக்குறளை உலக பொதுமறை என்று கூறுகின்றனர். இப்போ என்பதை மாற்றம் செய்யும் என்பதில் ஐயம் இல்லை என்பதை இக்கதையின் வாயிலாக அறிய முடிகின்றது. அந்த திருக்குறளை கற்று அவனுடைய மனதானது என்ன பண்ணுது, மாற்றம் பெறுகின்றது. ஒருவருடைய மனதையே மாற்றக்கூடிய சக்தி திருக்குறளுக்கு வந்து இருக்குது என்றதை இந்த கதையின் வாயிலாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். இப்போ ஆன்ற குடிப்பிறத்தல் நம்ம பார்த்துட்டோம், பல்துறை கல்விக்கான வினாவிடைகளும் வந்து பார்த்துட்டோம், அப்புறம் செய்யுள் பகுதிகளையும் நம்ம அதனுடைய வினாவிடைகளையும் பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம வேற்றுமையில் வந்து பாதி எடுத்தாச்சு, அதனுடைய தொடர்ச்சியினை நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி மாணவர்களே.